எல்லோருக்கும் வணக்கம். ஆடி போய் ஆவணி வந்தா டாப்பா வருவோம் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டிக்கு என்ன கிரகம் நடக்குதுன்னே தெரியல. நம்மளுக்கு தான் கிரகம் சரியில்லை, பட் நிஃப்டிக்கு கிரகம் சூப்பரா இருக்கு. அவனை கடந்த 5 நாட்களா பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு உச்சமே புது புது உச்சமா அடைஞ்சுக்கிட்டே இருக்கான். நம்மளை ரொம்ப நல்லா வச்சிருக்கான். இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ்னுடைய டேட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் ஒரு 2134 கோடி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க பணம் போட மார்க்கெட் ஏற இவங்க பணம் போட இப்படியே திருப்பி சொல்லிகிட்டே இருக்க வேண்டிதான். ஸோ ஆக மொத்தம் 21,000 கொண்டு நிஃப்டி நிறுத்திட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க போல. 21,000 வந்தால் சந்தோஷம் தாங்க. இந்த 26,000 வரைக்கும் இன்னும் 4 வருஷம் ஆகுதுலாம் சொல்லிட்டு கிடந்தாங்க. அது 4 மாதத்தில் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் வேண்டாம் சொல்ல போகிறோம். இந்த சமயத்தில் விப்ரோ முதலீட்டாளர்கள்லாம் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, அதாவது சுட்டாலும் சங்கு வெண்மையாகத்தான் இருக்கும், இந்த மாதிரி பல டைலாக் இருக்கு இல்லையா. அந்த காலத்தில் நான் வந்து விப்ரோ ஏறினதை பார்த்துட்டு இவன் ஒரு டைமண்டுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நான் சொன்னதுனாலையோ இல்லையோ, அல்லது மார்க்கெட் இறங்கினதுனாலையோ என்னன்னு தெரில, நேராக போய் கீழே படுத்துட்டான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு வரவே இல்லை. இந்த சமயத்தில் வந்து நிறைய நண்பர்கள் என்ன பதிவு போடுறாங்கன்னா, நாங்கள் அப்ளை பண்ணதில் நிறைய ஷேரை வந்து வாங்கிக்கிட்டாங்க விப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்றார். அதில் ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, 535 ரூபாய்க்கு அவருடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கார் விப்ரோவில். அவன் 535 கீழே இறங்கிட்டே போயிட்டே இருந்திருக்கான். நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காருனா, 360 வரைக்கும் போகிற வரைக்கும் ஏவரேஜ் பண்ணி ஏவரேஜ் ப்ரைஸை 420 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்போ வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை ஷேர் அப்ளை பண்ணியிருக்காரோ அத்தனை ஷேரில் 73%, வாட் அ சூப்பர்ப் அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்ற மாதிரி பாராட்டி பேசணும். 73% ஷேர்களை வாங்கிட்டதுனால 420 ரூபாய் ஏவரேஜ் ப்ரைஸை 445 ரூபாய்க்கு வாங்கிட்டதுனால ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஏவரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வர்றது அப்படின்றது ஒரு கலை. அந்த கலையை நம்ம நண்பர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இன்னொரு நண்பரும் அதே தான் சொல்கிறாரு, இவருக்கு அது 73%. இன்னொரு நண்பருக்கு 77% ஆஃப் ஷேர்ஸை வாங்கிட்டாங்க. விப்ரோ விப்ரோ தாங்க, டைமண்ட் டைமண்ட் தாங்க. இந்த சமயத்தில் டேன்லா பைபேக்கை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவங்க வந்து 1200 ரூபா ரேஞ்சில் வந்து பைபேக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் நல்லா கீழே வந்தான் டேன்லா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 500 ரூபா போயிட்டு பைபேக் என்ன ரேட்டு சொன்னாங்களோ அந்த ரேட்டுக்கு பக்கத்தில் இப்போ வந்துட்டான். ஸோ விப்ரோமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நல்லா இருந்த சார் சடனாக ஃபாலோ ஆனான். எப்படி டேன்லா திரும்பி மேலே ஏறினோ அதே மாதிரி விப்ரோவும் 380 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இப்போ ஆல்ரெடி 395 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவனும் மேலே ஏறி அந்த 445 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்ல ஒரு மிகப்பெரிய நியூஸ், எல்டிமைண்ட்ரீ அப்படின்ற ஷேர் வர்ற ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து ஜூலை 3 தான் முடிஞ்சிருச்சு. ஸோ ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நம்மளுடைய Ltimindtree அப்படின்ற ஷேர் வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்குள்ள வரப்போகுது. ஸோ HDFC லிமிடெட் போனதுக்கப்புறம் Ltimindtree உள்ளே வருது. அப்போ இந்த சமயத்தில் என்ன ஆகும், ஏகப்பட்ட சொல்லடிப்படும், ஏகப்பட்ட அனலிஸ்டுடனே Ltimindtree வந்து மேலே போச்சுனாக்கா இனி இப்படியே போகும், 6,000 கூட போகலாம் 7,000 கூட போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் இந்த Ltimindtree-க்குள்ள மணி இன்கம் அப்படின்றது வரத்தான் போகுது. நண்பர்கள், இந்த சமயத்தில் டெஸ்லா சார் யாராவது வச்சுருக்கீங்களா ஃபாரின் ஷேரு? ஸோ என்னை டெஸ்லா பார்க்குறப்போல எனக்கு டாடா மோட்டரே தான் ஞாபகம் வருது. இப்போ அவனும் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இருந்து மறுபடி பிக்கப் பண்ணிட்டான். ஸோ டெஸ்லானுடைய வேல்யூ ப்ரைஸ் எங்கேருந்து ஏறி இருக்குன்னா, ஜனவரி மாதம் வெறும் 100 ரூபா இருந்தானுங்க. ஜனவரி மாதம் 100 ரூபா இருந்த டெஸ்லா இப்போ 279 ரூபா வந்திருக்கான். நம்மளுடைய டாடா மோட்டரை நீங்கள் ஜனவரி மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவனு வந்து வெறும் 384 ரூபா இருந்தவன் 590 ரூபா வந்துட்டான். ஸோ எனக்கு டெஸ்லா பார்க்குறப்பெல்லாம் டாடா மோட்டர் பார்க்குற மாதிரியே இருக்குது. ரெண்டு பேரும் சூப்பராக மேலே வந்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சமயத்தில் பிபிசிஎல் வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனும் கொஞ்சம் மேலே மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிட்டான். இப்போ ஐஓசியில் என்ன நியூஸ் வருதுன்னா, அவங்களும் வந்து ஜூலை 7ஆம் தேதி நடக்கிற போர்ட் மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி நம்மளும் ஏன் பணம் ரைஸ் பண்ணக்கூடாது ரைட்ஸ் இஷ்யூ மூலியமா அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படின்ற மாதிரி. மோஸ்ட்லி என்ன நடக்கும், பிபிசிஎல் இப்படி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இதுவும் வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது அப்ரூவ் ஆகலாம். ஸோ ஒரு ஆல் இன் ஆல் நல்ல விஷயம்தான் ஐஓசி பிபிசிஎல் ரெண்டுக்குமே. நண்பர் ஒருத்தர் டிவி டுடே ஷேர் வந்து டபுள் பாட்டம் அடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன் அப்படின்னா, டபுள் பாட்டம் அடிச்சானாக்கா நல்ல ஷேர் வந்து மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்போ டிவி டுடே நாம் எடுத்து பார்க்குறோம், அவன் டபுள் பாட்டம் அப்படின்றது அடிக்கிறதுக்கு பக்கத்தில் பார்க்கக்கூடாது,
2020 ஒரு லாங் டேர்ம்ல ஏதாவது ஒரு நல்ல சப்போர்ட் வரானா ப்ராப்பரான ஒரு டபுள் பாட்டம் அப்படின்றது அடிக்கல. கொஞ்சம் அப்படியே ஏஸ் ஊசல வச்சோம்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் மாதிரி அடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். எல்லாமே அட்டம் தானுங்க ஷேர் மார்க்கெட்டில். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து டபுள் பாட்டம் வருதுன்னா ஒரு நம்பிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு சரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு மலை மாதிரி ஏறி இறங்கியிருக்கான், மறுபடியும் இன்னொரு இடம் மலை வந்ததுனாக்கா பணத்தை டபுள் பண்ணி விட்ருவான். எல்லா ஷேருமே அப்படித்தாங்க. இந்த டேன்லாம் அப்படியே ஒரு ஷேர் டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனே நான் போடுறேன் பாருங்க. இந்த டேன்லாம் அப்படின்ற ஷேரில் ஏதாவது டபுள் பாட்டம் கிடைச்சிருக்கான்னு பார்ப்போமா. கிடைச்சிருக்கான். அதாவது 2022 591 வந்திருக்கான் பார்த்தீங்களா. அது பர்ஃபெக்ட் டபுள் பாட்டம்னு சொல்லினாலும் ஏதோ ஒரு சின்ன டபுள் பாட்டம். ஸோ 600 வந்துட்டு மேலே 889 போயிட்டு மறுபடியும் 600 வந்த சமயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து இங்கே மறுபடியும் மேலே வந்தால் 885 வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த இடத்துல வாங்கி வச்சுட்டு சும்மா கொண்டுருந்தாங்கனாக்கா ரெண்டு மூணு வருஷம் உட்கோறத விட டப்புக்குன்னு ஒரு 3 மாதத்தில் கூட அந்த பழைய ஹை அப்படின்றது வந்துட்டான். ஸோ நம்ம நண்பர் கேட்டது வந்து நல்ல ஒரு அருமையான கேள்வி. ஸோ டிவி டுடே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் பாட்டம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கா. ஜிஹெச்சிஎல் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப அருமையான ஷேர் அப்படின்னு சொல்கிறார். அது முக்கியம் இல்லை. நம்ம எல்லாருமே எதுக்கு ஏங்கி தவிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு ஷேரில் ஒரு 100% ப்ராஃபிட் பண்ண மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஏங்கி தவிக்கிறோம். அந்த வகையில் ஒரு நண்பர் வந்து ஜிஹெச்சிஎல்ல 100% ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு, இவருக்கு வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த கிரீன் லேம் இண்டஸ்ட்ரீஸ்னு ஏதாவது ஒரு ஷேர் வச்சுருக்கீங்களா யாராவது? அவன் மேலே உச்சாணி கொம்பில் இருக்கான், இன்னும் மேலே ஏறுவானோ இல்லை அது கீழே இறங்கிடுவானோன்னு பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் இவனில் ஒரு நியூஸ் வருது. கேர் ரேட்டிங் அப்படின்ற ரேட்டிங் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க, இந்த கிரீன் லேம் வாங்கியிருக்கிற கடன்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த கிரீன் லேம் இண்டஸ்ட்ரியினுடைய கடன்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்க்குறோம். பாரோயிங்ஸ் வந்து கிட்டத்தட்ட 628 கோடி இருக்குது. ஸோ அந்த 628 கோடி அப்படின்றது ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஷேர் வந்து மேபி இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி போகலாம், அல்லது கீழே வந்ததுனா கூட இது மேலே ஒரு நம்பிக்கையே இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தை தான் தருது. நண்பர்களே, ஏகப்பட்ட பேர் எப்படா ஃபோனை மாற்றலாம் அப்படின்னு இருக்காங்க, 2G யூஸ் பண்ணுறவங்க. ஆனால் ஃபோனை மாத்திரக்கு வந்து 2000 ரூபா, 1000 ரூபா, 500 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டை பொறுத்து ஃபோன்கள் அவைலபிள். ஒரு நல்ல பிராண்ட் வேணால் கடைசிக்கு ஒரு 3000 ரூபா, 4000 ரூபா அப்படின்ற மாதிரி 2Gக்காக ஒரு செட்டு வாங்கினா கூட ஆகுது. இந்த சமயத்தில் பாரதியர்களுக்கு பிரச்சனை பண்ணுன்னே அப்படின்ற மாதிரி. பட் எனிவே, காம்படிஷனில் இவங்க ஒன்று பண்ணத்தான் செய்வாங்க, அவங்க ஒன்று பண்ணத்தான் செய்வாங்க. ஸோ ரிலையன்ஸ் ஜியோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஓகே நம்ம 4G பெரிய மார்க்கெட் அப்படின்றத பிடிச்சிட்டோம். இன்னும் ஏகப்பட்ட பேர் அந்த 2G ஃபோனை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த 2G மார்க்கெட்டையும் நம்ம பிடிக்கணும், அந்த 2G அதிகமாக ஏர்டெல்காரங்க இருப்பாங்க போல, அதை ஏன் நம்ம விட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு 250 மில்லியன் டிவைசஸ் வந்து 2G இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் 123 ரூபா பிளானை கொடுத்து நம்ம பக்கம் இழுத்தா என்ன அப்படின்றத யோசிச்சுட்டு எது தடையா இருக்கு, ஃபோன் தானே தடையா இருக்கு. ஃபோனை 1000 ரூபாய்க்கு கொடுத்து விடலாம் அப்படின்ற மாதிரி சரியான ஐடியா பண்ணி ஃபோனை 1000 ரூபாய்க்கு இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது மாற்றணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ தான் ஃபோன் நம்பர் வந்து மாற்றவே வேண்டியது இல்லையே, ஏர்டெல்லேருந்து ஜியோவுக்கு மாறணுன்னாக்கா ஃபோன் நம்பரு மாற்றணும்னு அவசியமே இல்லை, அதை தான் இது பண்ணிக்கலாமே, போர்ட் பண்ணிக்கலாமே. ஸோ அப்போ என்ன நடக்கும், என் கூட பிரச்சனை பண்ணுறதுக்கே வருவியாவா அப்படின்ற மாதிரி பாரதி ஏர்டெல் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாரதி ஏர்டெல்னுடைய தற்காப்பு என்ன ஆகுது அப்படின்றது இனிமேல் தான் பார்க்கணும். ஆனால் பாரதி ஏர்டெல்லாம் எதுக்கு சலிச்சது கிடையாது, ஏர்செல் மூடிட்டு போயிட்டாங்க கம்பெனியை, அது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் பாரதி ஏர்டெல் நின்று டஃப் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ பாரதி ஏர்டெல்லேருந்து இதே மாதிரி ஏதாவது ஒரு புது விதமான அறிவிப்பு ஏதாவது வரும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். எஸ்பிஐ பற்றி நம்ம அன்றைக்கே பேசியிருந்தோம், அவன் வேலையே கீழே போனாக்கா மறுபடி திரும்பி மேலே ஏறுறதான் அப்படின்ட்டு. ஸோ எஸ்பிஐ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்பொழுது இந்த ரேஞ்சில் பார்த்துட்டு இருந்தோம், இன்னும் கீழே வந்தானாக்கா 530 ரூபா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துருந்தோம். அவன் 530 வராமல் இங்கிருந்தே இதுவே ஒரு நல்ல சீப் ரேட்டாக நினச்சிட்டு திரும்பி மேலே வர்றான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கான். அதுக்கடுத்து சார், நான்லாம் உண்மையிலே நினச்சிட்டு இருந்தேங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் அடுத்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, வேற லெவலில் வளர்ந்து வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அன்றைக்கி கொஞ்சம் பாயாசம் போட்டாங்க. பட் இன்னைக்கு போட்ட பாயாச காரணம் வந்து ஐடிஎஃப்சினுடைய ரேட்டையும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ரேட்டையும் ஒரு மெர்ஜ் பண்ணக்கூடிய ரேட்டாக தான் இருந்துச்சு, மற்றபடி வேற எந்த விஷயம் இல்லை. ஸோ அப்போ ஒரு நண்பர் வந்து 200 ரூபா வரைக்கும் 2025 போகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. பார்த்தீங்களா நண்பர்களே, வேட்டு வச்சு விட்டாங்க பார்த்தீங்களா. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, ஏஞ்சல் 1 அவர் ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்காரு, ஆனால் பேனு ஆதார் லிங்க் பண்ணாமல் வச்சிருப்பார் போல. இப்போ போய் ஏஞ்சல் 1 அக்கௌண்ட்டை வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், அது யூஸ் பண்ண விட மாட்டாங்க போல இருக்கு. ஏன்னா பேனு ஆதார் எனக்கு வார்னிங் மெசேஜ் அவர் ஸ்கிரீன்ஷாட்லாம் எதுவும் அனுப்பலை, பட் ஒர்க் ஆகலை அப்படின்றார். இதனால தாங்க நான் சொன்னேன், இப்போ நான் அதை போய் தேடி பார்க்குறேன் அடுத்து என்ன ஆக்ஷன்னு என்னால் பிடிக்க முடியல. அவங்க 1000 ரூபா ஃபெனால்ட்டியோட பண்ணிவிடுங்க, நேத்தோட லாஸ்ட் டேட் அப்படின்ற மாதிரி இருந்தது, நிறைய பேர் பண்ணினாங்க. பட் இப்போ லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆக்ஷன்
அவங்க 1000 ரூபாய் பெனால்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லை டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்ற ஏர் நியூஸை பிடிக்கலான்னு பார்க்குறேன். அந்த மாதிரி நியூஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதாங்க நம்ம கவர்மெண்ட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி ஸ்க்ரூட்டனி பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணிட்டு போயிட்டே நம்மளுக்கு தொலை இல்லை, இல்லைன்னா இந்த மாதிரி நம்மளுடைய தொழிலில் வந்து ஏதாவது ஒன்று முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களே, இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.